பிஸ்னஸ் சின்ன ஹோட்டல் வைக்கிறதுலேருந்து பெரிய ஹோட்டல் பண்ணுறோம், இல்லை வீட்லேயே வந்து ஸ்மால் ஸ்கேலாக ஏதாவது பண்ணுறீங்க. பேக் டு சேனல் அட்வைஷன் தமிழ், நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி நியூஸோடு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே அலுமினியத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அலுமினியத்தில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பட் டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணி உடச்சி காட்டினதில்லை. ஸோ இப்போ வர சம்மர் அக்கேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த ரைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொடி பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாருக்குரிய பொருட்களும் இங்கே வந்து அலுமினியத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பிரியாணி டப்பா மட்டும், சின்னது மட்டும், வீட்டு பர்பஸ். ஹோட்டல் வைக்கிறோம், கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஒரு சின்னதாக வந்து ஒரு இட்லி பாத்து கடை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி வேகப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப மார்ஜின் கம்மி ப்ரைஸில் ஒரு ஷாப் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பெரிய பெரிய இட்லி பாத்திரங்கள் இருக்குது. ஸோ எத்தனை குழி வேணுமோ அத்தனை குழி உள்ள பாத்திரங்களும் சரி, தேவானி பாத்திரம், டப்ரா செட்ஸு, தேவையான அதுக்குரிய லிட்டும் சரி, கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாமே இன்றைக்கி வீடியோஸில் டீட்டெயிலாக உங்களுக்காக நான் தரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ சின்ன வகையில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, க்ளவுட் கிச்சன் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வந்து இப்போ மாவு கொடுக்குறோம். ஸோ அதுக்குரிய பாத்திரங்கள் எல்லாமே உங்களை கம்ப்ளீட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் உங்களுக்கு மினிமம் ரேஞ்ச் 1/2 கிலோ செய்கிற அளவுக்கு எல்லா கடையிலும் இருக்கும், இங்கேயும் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 கிலோ செய்கிற பிரியாணி அளவுக்கு டபாரா செட்டு இருக்குது, அண்ட் கமர்ஷியல் பர்பஸ் தேவையான எல்லா பொருட்களுக்கும். ஸோ வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க டக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து அரிசி வந்து மீல்ஸை செய்ய போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை சுடு தண்ணி வந்து பாயில் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு மாடு கூல் காய்ச்சிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பர்பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குரிய வந்து 100 லிட்டர் தண்ணி பிடிச்சி நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய உள் சர்ஃபேஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், அண்ட் வெளிப்பக்கம் இப்படி தான் இருக்குது. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ 2495 ரூபா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பொட்டு வைக்காதது இவ்வளோ லிட்டர்ஸ்க்கு கிடையாது, பிளெயினாக தான் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும், அவுட் சைட் சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், அண்ட் உள் சைட் சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பேக் போர்ஷன்ஸில் வா பின்னாடி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு, சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, உண்மையாலுமே குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்கு. ஸோ இதில் வந்து மினிமம் லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, நிறைய குண்டாஸ் வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இது 8 பீசஸும் நான் உங்களுக்கு வந்து சின்ன சைஸ்லையும் காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்கும், ஸோ அதனுடைய 0.5 லிட்டர் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது அது 100 லிட்டர்னால் இது 50 லிட்டர் பிடிக்கும். அதனுடைய ரேட் வந்து காமிச்சிடும் உங்களுக்கு. தோ 1420 ரூபாய் மாதிரி ஏகப்பட்ட குண்டாஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2450 காமிச்சோம் பார்த்தீங்களா, அது 2495 காமிச்சோம் பார்த்தீங்களா, அதனுடைய கம்மி விலைகள் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லிட்டர்ஸ் குறைய குறைய உங்களுக்கு வரும். காசு ஆகாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இட்லி பிஸ்னஸ் கை கொடுக்கும். ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க டக்குன்னு கமர்ஷியல் பர்பஸ்க்குரிய இட்லி பாத்திரங்கள் பார்த்துடலாம். 100 இட்லி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாட் வச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் அவுட் சைட் இப்போ காமிச்சிடும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த கைப்பிடி பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. டபுள் சைட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லிட்டோடைய இன்சைட் பின் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து எவ்வளோ இட்லி பண்ணலாம், ஒரு இதில் எத்தனை தட்டில் எவ்வளோ இட்லி இருக்கு. ஸோ இதில் வந்து 100 இட்லி மொத்தம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. துணி போட்ட மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அழகாக கைப்பிடியோடு இருக்கு உங்களுக்கு. துணி போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆமாம், இது கண்டிப்பாக துணி போட்டு தான் யூஸ் பண்ணணும். எத்தனை ட்ரே இருக்குன்னு பார்த்துலாம். எத்தனை இருட்டாக இருக்கலாம். 1, 2, 3, 4 ட்ரே இருக்கு. சுத்தமாக 4-5 ட்ரே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக. ஸோ 5 ட்ரே தான் இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் குண்டா, உள்ளே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லேயராக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ட்ரேக்கு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இதை லேயர் லேயராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் வைக்கிறதுக்கு நல்லாவே உங்களுக்கு குழி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அடியில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுற்றியும் காட்டுறேன்.
பேக் சைட் காமிச்சிடலாம். ஸோ பின்னாடி உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரைஸ் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் எந்த அடுப்புலனாலும் வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம். ஸோ 3600 ரூபாய் அடித்தட்டு. ஸோ இதுதான் வந்து அடித்தட்டு, இதில் 17 இட்லி உங்களுக்கு வந்து கொள்ளும். ஸோ இது வந்து நீங்கள் கீழே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸோ நெக்ஸ்ட் மேல் உள்ள ட்ரே 19 இட்லி உங்களுக்கு கொள்ளும். 20 இட்லி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 3வது ட்ரேல இருக்கு. 22 இட்லி வந்து உங்களுக்கு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரேல. 23. ஸோ கடைசி தட்டில் 23 இட்லி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ட்ரேக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு இட்லி, 2 இட்லி, 3 இட்லி அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் குழியில் வரும், அதிகமாகிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடுக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வைக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து 50 பிடிக்கிற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான், எத்தனை ட்ரே இருக்குன்னு பார்த்தோன்னா 2, 3, 4. ஸோ இதுதான் வந்து உள்பக்கம் உங்களுக்கு. ஸோ 4 ட்ரே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு 50 இட்லி கொள்ளும். ஸோ நல்லா வந்து குழி உள்ளதாக இருக்குது. ஸோ பேஸ்மெண்ட் பாருங்கள், இங்கே குழி மாதிரி வந்து இங்கே மேலே லிஃப்ட் ஆன மாதிரி இருக்குது, அப்போ தான் வந்து ட்ரே வந்து உங்களுக்கு நல்லா உட்காரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து இட்லி வந்து டிஃப்ரென்சஸில் கொடுத்துருப்பாங்க, சின்னதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் குழிகள் வந்து பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், மேலுள்ள குழிக்கு வந்து அதிகமான குழிகள் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உள் பக்கம் பார்த்தாச்சு, வெளிப்பக்கம் பார்த்துடலாம். ரேட் வந்து 2070. இவர் ரேட் எவ்வளோ? 2070. ஸோ 2070 ரூபாய் தான் உங்களுக்கு ரேட்டு. கைப்பிடி வந்து ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்டர்டினஸாக இருக்கு. பின்னாடி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 30 இட்லிக்கு குறிய வந்து இங்க திங்ஸ்ல வந்து இங்க நிறைய இட்லி பாத்திரங்கள் மாட்டி வச்சிருக்காங்க. சோ அப்புறம் அதுலயே 60 பாத்தீங்கன்னா 2300 ரூபாய். சோ 60 இட்லிக்கு 2300 ரூபாய். ஸோ ஏகப்பட்ட பாத்திரங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து பிலோ 20 இட்லி சுடணும், 30 இட்லி சுடணும் அப்படின்னா இங்கே வந்து வீட்டு பர்பஸ்க்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். சில வந்து நிறைய இட்லி வந்து சாப்பிடுவாங்க, வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ஃபேமிலியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மினிமம் 20 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு வீடியோஸில் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ், அப் டு 30 இட்லி குழிகள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணா ஃப்ரெஷ் பீசஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே வந்து மாட்டி வச்சுருக்காங்க. பிரியாணி செய்கிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொட்டு வச்ச டிசைன்ஸ் மாதிரியும் இருக்குது, பிளெயினாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டாக வேணும், தலப்பாக கட்டு பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இங்கே பாருங்கள், பிளெயினாகவும் இருக்குது, பிளெயினாகவும் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இந்த மாதிரி புள்ளி வச்ச மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து லிட்டர்ஸ் லிட்டர்ஸ் நீங்கள் மாற்றி மாற்றி குண்டா எல்லாமே இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 5 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சட்டி மாடலுங்க இது பேர். ஸோ உள்ளே பாருங்கள் எப்படி வந்து அந்த ஹைலைட் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளே வந்து அந்த பொட்டு பொட்டாக இருக்கிறது நல்லா குழி குழியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதுவுமே ஸ்டிக் ஆகாமல் பிரியாணி பண்ணலாம். கல்கட்டா டப்ரா 220 ரூபாய் தான் கடாய் வந்து காமிச்சிட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொரியல் பண்ணுறீங்க, ரசம் வைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய கடாய் 930 ரூபீஸ் தான் உங்களுக்கு. இண்டோலியத்தில் இருக்குது. ஸோ அலுமினியத்தில் இன்னொரு இதில் இருக்குது, இண்டோலியத்தில் இருக்குது. ஸோ நல்லா வந்து பாலிஷ்டில் இருக்குது, உங்களுக்கு வந்து அடியே பிடிக்காது அந்த அளவுக்கு இருக்குது. நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி பல பலன் இருக்குது. அண்ட் டபுள் சைட் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டில். அண்ட் பின்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹோட்டல் வைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் குக் பண்ணிக்கலாம், ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு, வெஜ் கிரேவினாலும் இல்லை வந்து வெஜ் சாம்பார் குருமா மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் இதுக்கு ஒரு கலர், இது என்னது கரண்டி, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன் கரண்டி. ஸோ ஜல்லி கரண்டி, பூரி எது வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி மாதிரி பண்ணிக்கலாம். 325 ராத்து இது பேர். ஏகப்பட்ட சைசஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பெரிய சைஸஸ் காமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், 245 ரூபீஸ் தான். இப்போ நீங்கள் ரோட் சைட்லலாம் இந்த சென்னாலாம் வச்சு சுண்டெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாவது தனியா மிளகா இதெல்லாம் வறுத்து கொட்டி வச்சுக்கிறது, காய வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்ல ஒரு யூசேஜான பராத் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து சைஸஸ் டிஃப்ரென்சஸில் இருக்குது பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட சைஸஸ் இருக்குது. ஸோ உள்ளடுக்கு பாத்திரங்கள் இவ்வளோ இருக்குது பராத்தில். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சைஸ் சொல்லிவிட்டு அண்ட் மினிமமில் ஒரு ரேட் பிளான்ஸ் காமிச்சிடும், 165 ரூபீஸ். இப்போ நம்ம வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் மட்டுமா அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஆயில் காய்ச்சலாம்.
ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டி தான் காய்ச்சுவாங்க. ஸோ அதுக்குரிய நல்ல அகலமான பாத்திரங்கள் இருக்குது. ஸோ இதனுடைய ரேட் என்ன, இதனுடைய சைசஸ் உள்ளடுக்க பாத்திரங்கள் எத்தனை சைசஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இண்டோலியத்தில் உருளி காட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து மாவெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பலகாரம் செய்கிறீங்க, அரிசி மாவு வறுக்கிறீங்க, கோதுமை மாவு வறுக்கிறீங்க, உன்னியப்பம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி மாவு வறுக்கிறதுக்கு நல்ல இண்டோலியத்தில் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து 5 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மாவு ஒரே ஒட்டுக்காக போட்டு வறுத்து நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோ வரேன். ஸோ இதுதான் பின்புறம், நல்ல பாலிஷில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மாவு வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட், ஹோட்டல் பிஸ்னஸ் வைக்கிறவங்களுக்கு, ஸ்வீட் ஸ்டால் வைக்கிறவங்களுக்கு, ஸ்வீட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு. இதனுடைய ரேட் வந்து 930 ரூபீஸு. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட சைசஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த உருளியில் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ உள்ள அடுக்க பாத்திரங்களுக்கு வீடியோ காலில் கால் பண்ணி நீங்கள் வேணுங்கிற சைசஸ் வந்து ரேட் கேட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது எதுக்கு யூசேஜுங்கிறது நல்லாவே தெரியும். நானும் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பலகாரக்கடை வச்சுருக்கீங்க, இப்போ வந்து பஜ்ஜி, பாப்பா கட்ட முடியாது, பலகாரக்கடை வச்சுருக்கீங்க, பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, எண்ணெய் வடிகிறக்கோசரம் அதுதான் இது. ஸோ காலிஃப்ளவர் சில்லி அந்த மாதிரி பஜ்ஜி போண்டா இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் வந்து 125. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து உள் பக்கம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் சைஸாக இந்த ஷாப்பில். ஸோ வந்து மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது. உங்களுக்கு வேணும்னா அவர் வெளியில் இன்னும் பெருசு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுறது? ஓ இருங்க இருங்க இருங்க. ஸோ 145 ரூபீஸ்க்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து வடிச்சிருவாங்க இதில் வச்சுட்டு. இப்போ நீங்கள் பாஸ்மதி அரிசி பிரியாணி எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா டக்குன்னு இதில் போட்டு வடிச்சிக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட ரேட் வந்து 145 ரூபீஸு. ஸோ அதுலேயும் வந்து சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 999 மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஹோட்டல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வீட்டு தேவைக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இது எடு, இது எடுப்பா, சின்னது ஒரு நிமிஷம் கூட, அதை கூட அதான் கூட எனக்கு எந்த சைஸும் வேண்டாம், சின்னது தான் வேணும், இதுதான் வேணும். ஸோ அதுலேயும் வந்து குட்டி சைசஸ் கூட இருக்குது பாருங்களா, வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. அதனுடைய ரேட் வந்து நம்ம 68. தனியாக உங்களுக்கு அலுமினியத்தில் வீட்டு பர்பஸ், ஹோம் யூஸ் பண்ணுற ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா கேளுங்க. ஸோ இது வந்து ஹோட்டல் பர்பஸ்க்குரிய ரேட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது பாருங்கள் டப்ரா செட்டு, இது வந்து பொட்டு வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் வந்து பெரிய செட்ஸு, உள்ள அடுக்கு பாத்திரங்கள் இங்கே ஏகப்பட்ட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உடச்சி இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னென்ன விலைகள் அப்படின்னு. 15 கிலோ வந்து பிரியாணி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் டப்ரா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ உள் பக்கம் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா ஃபுல் போர்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொட்டு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அலுமினியம் தானே, ஸோ பயங்கர வெயிட்டு தூக்கவே முடியலனால. ஸோ இப்படி தான் இருக்கும் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. 15 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ பின்பக்கம் காமிச்சிடுறேன், இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. 3480 ரூபா உங்களுக்கு. ஸோ 15 கிலோ பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு பாத்திரம் நிறைய வச்சுருக்காங்க. சின்ன சைஸஸ்க்கு கவலையப்பட தேவையில்ல, ஏகப்பட்டும் இருக்குது. அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 கிலோ அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ புள்ளி வைக்காத மாதிரியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, புள்ளி வச்ச மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஷாப்பில் 30 கிலோ அளவுக்கு இருக்குது. கிலோ கம்மி போனீங்கன்னா கம்மி ரேட்டில் வரும். ஸோ வைக்காத பார்த்தீங்கன்னா இண்டோலியம் நல்லா இதை விட வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் அதை லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது இதுவே பயங்கர வெயிட்டாக இருந்தது. இதில் பாருங்கள் இன்னும் இண்டோலியத்தில் நல்ல ஹெவி பாலிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க, இன்னும் பயங்கர வெயிட்டில் இருக்குது. அலுமினியம் லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. 420 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன மாதிரி கடாய் வாங்குறீங்க, ஹோம் பர்பஸ்னாலும் கமர்ஷியல் பர்பஸ்னாலும் உங்களுக்கு ஏற்ற சைஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸஸ்லேருந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் பர்பஸ்னால இந்த பெரிய செட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதனுடைய ரேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானது. ஸோ இது வந்து நல்லா வந்து நல்லா பொட்டு வச்ச மாதிரி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, நல்லா குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடாய்ஸும் வந்து ஏகப்பட்ட பெரிய சைஸஸ்ஸு உங்களுக்கு இருக்குது. இப்போ சாம்பாரோ இல்லை இட்லி சாம்பாரோ இல்லை மசாலா ஏதாவது கறி குழம்பு அந்த மாதிரி எது வைக்கிறனாலும்
உங்களுக்கு ஒரு 3 kilo அளவுக்கு உங்களுக்கு ஹோட்டல் பர்பஸ்க்கு நல்லாவே இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 530 rupees. இதுதான் பேக் போர்ஷனு. ஸோ பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பிளேன்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். மதுரை வடை சட்டின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ இங்கே மாதிரி பெரிய பெரிய டப்ராஸை நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், 1490 rupees. ஸோ 7 kilo பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டப்ரா செட்டு இண்டோலியத்தில் காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ 30 kilo பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது, 7000 rupees வரும் போல் இருக்குது. 7720 rupees ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு 25 kilo. 30 kilo பார்த்தீங்கன்னா நியர்லி 7000 வரும். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது 700. ஸோ 7 kilo செய்கிற அளவுக்கு இருக்குது, அதனுடைய ரேட் வந்து 1490 தான். இந்த கமர்ஷியல் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மேலும் இன்னொரு கண்டென்ட்டோட இன்னும் கமர்ஷியல் வீடியோஸ் இன்னும் பாக்கி இருக்குது, அதையும் பார்ட் 2 கண்டென்ட்டாக நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். அப் டு தட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.